Hi friends, welcome to Samayal with Vlog. Samayal with Vlog la innikku enna paaka porom appdin pathina oru superbana tasty ana oru chat variety dhaan paaka porom. Paani puri recipe eppadi pannalam appingiradha. Paani puri recipe appdin pathina oru moon ingredient ungalku thevaipadum. Main vandha andha puri venum. Adukapra adula vandha stuffing pandra stuffing and vandha adu tip panni saapradhukana andha paani romba important. So idu ellame indha video la eppadi pannalam appingiradha dhaan na indha video la vandha kaamichiruken. So kandippa ungalku indha video vandha pidikum appdin nenikiren. புடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சமையல் வித் ப்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க. பானிபூரிக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த பானிபூரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ உங்களுக்கு எல்லாமே கிளியர்டாக தெரியும். ஃபஸ்ட்டு பானிபூரி செய்கிறதுக்கு இந்த பூரி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதலெல்லாம் இந்த பூரி வந்து அவ்வளோவா அவைலபிளாக இருக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன மளிகை கடையிலேருந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. அழகாக வீட்லேயே நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்தோம்னா இந்த பூரி வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த பூரி ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஸ்டஃபிங் அண்டு வந்து அதை நம்ம டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கான அந்த பானி, இது எல்லாமே நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இப்போ என்னென்ன இங்கே எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ என்னென்ன தேவையான பொருள் பார்க்குறதுக்கு முந்தைய ஒரு கம்ப்ளீட் ஒரு பானிபூரிக்கு தேவையான கம்ப்ளீட் செட்டு தான் இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பூரிக்கு தேவையான அப்பளம் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்ல எண்ணெயில் போட்டு நம்ம இப்போ வந்து பொரிச்சுக்கலாம். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து எண்ணெயும் காய வச்சு வச்சுருக்கேன் சிம்லேயே. அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பூரியை வந்து போட்டு எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்களா நான் சின்ன கடாயில் கொஞ்சமானதான் ஆயில் ஊற்றிருக்கேன். ஏன்னா எகெயின் வந்து ஹீட்டட் ஆயில் வந்து யூஸ் பண்ண வேண்டாம், உடம்புக்கு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எண்ணெய் வந்து காயறதுக்குள்ளே நம்ம இந்த சட்னிக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறது பார்த்துடலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டஃபிங்க்கும் பானிக்கும் நம்ம என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் இப்போ என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா உள்ளுக்குள்ளே ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு வந்து நல்ல வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு வந்து போடும்போது நல்ல காரமாகவும் நல்லாவும் ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும். சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். வேக வச்ச பிளாக் சன்னா இந்த மாதிரி நல்ல சாஃப்டாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இந்த சட்னிக்கு தேவையான அந்த பானிக்கு தேவையான லெமன் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து நல்ல புளிப்பாக பிடிக்கும்னா நீங்கள் புளி தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் பேசிக்காக நான் புளி தண்ணி ஆட் பண்ண மாட்டேன். இது அந்த ஸ்டஃபிங்கில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு ஹாஃப் அ ஸ்பூன் மட்டும் நான் வந்து கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். இதில் இன்னும் நிறைய சாட் ஐட்டம்ஸ் போடுவாங்க, எனக்கு ஓவர் ஸ்பைசி ஓவர் ஃப்ளேவர்டாக வேண்டாம் அப்படின்ட்டு. அடுத்து பானிக்கு தேவையானது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி ஒரு பொடி, கருவேப்பிலை ஒரு பொடி, புதினா, பச்சை மிளகாய் காரத்துக்கு இவ்வளோ தான் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு. இதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நல்லா தண்ணி ஊற்றி லிக்விட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பானிபூரி வந்து தண்ணி ரெடி ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ரெசிபிக்கு தேவையான மெயின் ஐட்டம் அந்த பூரியை வந்து நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு மைல்டான ஒரு ஹீட்டில் அந்த பூரியை நீங்கள் பொரித்து எடுத்திங்கன்னா பாருங்கள் எப்படி நல்லா அப்படியே புஸ்ஸுன்னு வருது பார்த்தீங்களா உங்களுக்கு. அவ்வளவு தான் இந்த பூ, இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பூரியும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா வரும், ரொம்ப ஈஸியான மெத்தட். இப்போ இந்த பூரி வந்து இவ்வளோ ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கிறதுனால தான் வீட்லேயே நம்மளால் இந்த பானிபூரி ரெசிபிஸ் எல்லாமே பண்ண முடியுது. முதல்லலாம் பார்த்திங்கன்னா அந்த பூரி மட்டும் பேக்கெட்டில் போயிட்டு அந்த பானிபூரி விற்கிறவங்கக்கிட்டேயே போய் வாங்கிட்டு வருவோம். அதுவும் இல்லாமல் பீச் சைடில் பாரிஸ் பக்கம்லாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், சென்னை பாரிஸ் கார்னரில் உங்களுக்கு சாட் ஐட்டம்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். சாதாரண ரோட் ஷாப்பில் கொடுக்குற சாண்ட்விச் கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் பானிபூரி எல்லாம் போயிட்டு வெளியில் சாப்பிட்ற அளவுக்கெல்லாம் கண்டிப்பாக எனக்கெல்லாம் தைரியம் கிடையவே கிடையாது. இப்போ நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை. கருவேப்பிலையெல்லாம் அவ்வளோவா வந்து க்ரீனிஷ்க்கு வந்து நிறைய ஆட் பண்ண மாட்டாங்க, பட் நான் வந்து ஒரு ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால நான் கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி எல்லாமே ஈக்குவல் போர்ஷனாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உப்பு போட்டு அரைச்சி அதை இந்த மாதிரி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். சாப்பிடும்போது அப்படியே அதை வந்து பானிபூரி அதில் டிப் பண்ணி நல்லா சாப்பிடும்போது காரசாரமாக அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபி தான் இது. அதுவும் டீனேஜர்ஸ் பசங்களுக்கு குட்டீஸுங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான் இது. இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன்னா, புளிப்புக்காக லெமன் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டு பானி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த பூரிக்குள்ளே வைக்கிறதுக்கான ஸ்டஃபிங் பார்த்துக்கலாம். ஸ்டஃபிங்க்கு இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் நான் வந்து சாஃப்டாக வெந்திருக்கிற இந்த இவ்வளோ சூப்பராக வேக வச்சு எடுத்துருக்கிற இந்த பொட்டேட்டோவை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மேஷர் இருந்தால் கூட அதில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வேக வச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல மேஷ் ஆகும். எனக்கு தேவையான அளவுக்கு நான் இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கிட்டு இதில் ஒன் பை ஒன்னாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த வெங்காயம் சன்னாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கொஞ்சம் கூட கொஞ்சம் கட்டியாக இருக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் நல்லாவே கையிலேயே மேஷ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு மேஷர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பாயில்டு சன்னா வந்து ஒரு ஹாஃப் போர்ஷன் தான் இதில் ஆட் பண்ணுறேன். ஏன்னா பூரி வந்து சாப்பிடும்போது அப்போ கொஞ்சம் மேலே வைக்கும்போது நல்லாயிருக்கும். கரம் மசாலா அந்த ஒரு ஸ்பைசஸ் மட்டும்தான் நான் ஆட் பண்ணுறேன். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் நல்லா ஃபைன் சாப்பாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த மசாலாவோட. இந்த மாதிரி நல்லா டுகெதராக மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு சாப்பிடும்போது ஈவனாகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து ஒரு இடத்துல வெங்காயம் ஒரு இடத்துல சன்னான் இல்லாமல் நல்ல ஒரு ஈவனாக இருக்கும். இப்போ இதை இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஆக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பானிலேருந்து ஒரு சின்ன கரண்டியால் ஒரு மூணு கரண்டி ஊற்றிக்கிறேன். இது பியூர்லி ஆப்ஷன் தான் உங்களுக்கு. நீங்கள் வெறுமனை கூட அந்த ஸ்டஃப் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஸ்டஃபிங்கும் ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும். அதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு பானி ரெடி ஆகிடுச்சு, ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பூரியும் இந்த மாதிரி நான் நிறைய வறுத்து தேவையான அளவுக்கு போட்டுட்டேன். இப்போ இதை எப்படி ஸ்டஃப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூரியில் வந்து சின்னதாக வந்து அப்படியே கொத்தி கொத்தி போடுவாங்க. ப்ரொஃபஷ்னல்லாம் கிடையாது. நார்மலாக நம்ம வந்து பானிபூரியில் வந்து சாப்பிட போகிற ஷாப்பில் அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டு இருந்துட்டு அதை தான் நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இதுக்குள்ளே நம்ம அந்த பூரிக்குள்ளே இந்த ஸ்டஃபிங் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு சன்னாவும் ஆனியனும் ஃபில் பண்ணிக்கலாம். இதெல்லாமே உங்களுக்கு என்னென்ன மாதிரி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். கேரட் துருவி போட்டுக்கலாம், அந்த மாதிரி வேறு ஏதாவது எக்ஸஸாக கூட போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு சிம்பிளான மெத்தடில் தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். இப்போ பர்ஃபெக்டாக நான் ஸ்டஃபிங் வச்சுட்டு மேலே வந்து சன்னாவும் வச்சுட்டேன். இப்போ இதை அப்படியே அந்த பானியில் டிப் பண்ணி நம்ம அப்படியே வாயில் போட்டு சாப்பிட வேண்டியது தான். ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஆப்டாக இருக்கும். இப்போ இதை நான் சர்வ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், ஒரு சூப்பரான பானிபூரி ரெசிபி தான். உங்களுக்கு வீட்லேயே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.